ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலதி சமையல். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரவையை வச்சு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாங்க. அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அரை கப் போல் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எந்த கப்பில் ரவை எடுத்தீங்களோ அதே கப்பில் தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட்டிகள் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாங்க. ரவையும் தயிரும் நல்லா ஊறி வரணும், அப்போ தான் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதுக்கு ஒரு ஸ்டஃபிங் பாத்திரலாம். நான் இன்றைக்கி 2 முள்ளங்கி எடுத்திருக்கேன். இது போல் கேரட் துருவுறதில் துருவி எடுத்துக்கலாங்க. இப்போ மெலிசா உள்ளதில் துருவிக்கோங்க. இப்போ பேன் வச்சுருங்க. பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிடலாம். ஆயில் நல்லா சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் போல் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சதும் ஒரு 4-5 போல் பூண்டு பல் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஆட் பண்ணிடலாம். எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாங்க. அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரே ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். இந்த டைமில் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம துருவி வச்சுருக்கேன் முள்ளங்கி, இதில் ஆட் பண்ணிடலாங்க. முள்ளங்கியில் நீர் சத்து அதிகமாக இருக்கும், அதனால் ஒரு 5-6 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துருவோம். வதக்கும் போதே நல்லா வெந்து வந்துடும். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. ஒரு 6 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ முள்ளங்கி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு, நல்லா உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்தளவுக்கு இருக்கணும். இப்போ மசாலா பாத்திரலாம். ஒரு 1/2 ஸ்பூன் போல் மிளகாப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் போல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடலாங்க. 1 நிமிஷம் போல் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலைமாவு ஆட் பண்ணிக்கலாங்க. கடலைமாவு ஆட் பண்ணுறதுனால ஒரு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கடலைமாவு ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம், ஒரு 1 நிமிஷம் போல் வச்சா போதும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் கடைசியாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாங்க. கொத்தமல்லி கூட கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிடுவோம். இது முள்ளங்கியில் தான் செஞ்சிங்கன்னு தெரியாது, அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம ரவை பாத்திரலாம். இப்போ ரவையை நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கோம். பாருங்கள், நல்லா கெட்டியாக வந்திருக்கு. இந்தளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும். ஒரு 20 நிமிஷத்தில் நல்லா சாஃப்டாக ஊறி வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இட்லி மாவோட கொஞ்சம் லூஸாக இருக்கணும். இப்போ தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் போல் மிளகாப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்படி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. வெளி மாவும் நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டஃபிங் பாத்திரலாம். ஸ்டஃபிங்கு நல்லா ஆறி வந்திருக்கு. இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சி வச்சிடலாம். இப்போ இது போல் சின்ன சின்ன பால்ஸை எல்லாம் பிடிச்சி வச்சிடலாங்க. இப்போ பனியார் கல் வச்சிடலாம். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடலாம். மாவு வந்து பாதி அளவுக்கு ஊற்றிக்கலாங்க. இப்போ நம்ம வச்சுருக்கேன் ஸ்டஃபிங் இதில் வச்சிடலாம். நல்லா அழுத்தம் கொடுத்து வச்சுருங்க. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக மாவு ஃபில் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே ஒரு 1/2 ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் போல் வெந்து வரட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துடலாங்க. ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்திருக்கு, திருப்பி போட்டுடலாம். இந்த பக்கமும் வேகட்டும். ரெண்டு பக்கமும் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டேஸ்டியாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.